இந்தியாவிலேயே முத முதன்னு தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிறைவேற்றி காட்டுறோம்னு சொல்லி நிரூபிச்சவர் முத்தமிழ் கலைஞர் தான். பல கட்சிகளுடைய மேனிபெஸ்டோ தான் அரசியல் கொள்கையை இந்த உலகத்துக்கு கொண்டு வருது. அப்படி மரியாதைக்குரிய எங்கள் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பு பல வாக்குறுதிகளை கொடுத்தாரு. இன்னைக்கு முன்னாள் முதல்வர் ஐயா பழனிசாமி சொல்றாரு, நீங்க வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவீங்களா, நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுறேன்னு. ஐயாவுக்கு பத்திரிக்கை படிக்கிற பழக்கலை நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா ஊடக ஜனநாயகவாதிகளும் இந்தியாவில் வளர்ந்த பத்திரிகை எல்லாம் இதுவரைக்கும் யாரும் செய்யாதத, எந்த ஆட்சியும் செய்யாதத எல்லா ஆட்சிகளையும் கம்பேர் பண்ணி வந்த எட்டே மாதத்துல கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள்ல 70 விழுக்காட மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதல்வர் நிறைவேற்றிருக்காங்க. இது பெரிய படிச்சாளர்களுடைய வாக்கு. எங்க ஊர்ல எங்க ஆத்தா ஒரு பூக்கார ஆத்தா சொல்லுது, ஸ்டாலின் பஸ் வருதான்னு காத்திருக்கேன், முன்னாடிலாம் மாசத்துக்கு 1500 பஸ்ஸுக்கே போயிரும். இந்த ஆத்தாவுடைய இந்த குரல் தான் இந்த ஜனநாயகத்தில் வெற்றி. இலவசம் 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 கொடுத்து நாட்டையே கெடுக்கிறீன்னு சொன்ன மோடி கோஷ்டிலாம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வாக்குறுதி என்ன, 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இலவச பஸ் பயணம். எங்க இலவசங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, விளிம்புல இருக்கக்கூடிய சமூகத்து மக்களுக்கு சம வாய்ப்பையும் சம உரிமையும் கொடுக்கறதுக்கு தான் கல்வியை இலவசமா கொடுத்தோம், மருத்துவத்தை இலவசமா கொடுத்தோம், இன்னைக்கு பேருந்து இலவசமா கொடுக்கிறோம். இந்த 8 காலத்துல சொல்லிய வாக்குறுதி மட்டுமல்ல, சொல்லாத வாக்குறுதிகளை பலவற்றை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியவர் தான் மரியாதைக்குரிய முதல்வர் தளபதி அவர்கள். அந்த தளபதி அவர்களுடைய நல்ல திட்டங்கள் உள்ளாட்சி வர, ஊராட்சி வர, நகராட்சி வர சென்றடைய நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் உதயசூரியன். உள்ளாட்சியிலும் தொடரட்டும் நம்ம ஆட்சி என்கிற கோஷத்துக்கு வலுச்சேருங்கள். மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நான் ரெடி, நீங்க ரெடியா?